வணக்கம், வாழ்விய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, பீம ஏகாதசி விரத கதை தெரியுமா? விரத நாளில் பால் பழம் சாப்பிடும் முறை தோன்றியதை தெரியுமா? இது தலைப்பு. விரதம் என்றால் உணவை சுருக்குதல் அல்லது விடுதல் என்று பொருள். ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி இறை சிந்தனையோடு இருத்தல் அல்லது இறைவனுக்கு அருகில் இருத்தல் என்பதுதான் விரதம். விரதம் என்பது பல வகை. விரத காலத்தில் சாப்பிடாமல் இருத்தல் என்பது அவரவர் மனநலம் உடல் நலம் சார்ந்த விஷயம். பலருக்கு சுத்த சைவமாக இருப்பதே விரத மாதிரிதான். இன்னைக்கு விரதம் சுத்த சைவம் என்பார்கள். ஆனாலும் விரதங்கள் பல வகை. உணவருந்தாமல் உமிழ் நீரை கூட விழுங்காமல் இருப்பது ஒன்று. இது ஞானிகள் கடைபிடிப்பது. காலையோ அல்லது மதியமோ அல்லது இரவு ஒருவேளை மட்டும் உணவருந்தி விரதம் இருப்பது அல்லது மூன்று வேளைகளில் ஒரு வேளை உணவருந்தாமல் தவிர்ப்பது. இப்படி பல விரத முறைகள் இருக்கிறது. இருக்கட்டும். விரத காலங்களில் நோயாளிகள், சிறுவர் சிறுமியர், மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வோர், பசி பொறுக்காதோர் பால் பழம் போன்றவற்றை எடுத்துக் கொள்ளலாம் என்கிற விதிவிலக்கு சொல்லப்படுகிறது. அதோடு ஏகாதசி என்பது மொத்தமாக 24 அல்லது 25 வரும். ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கு. அதில் மாசி மாதம் வளர்முறையில் வருகிற ஏகாதசிக்கு பீம ஏகாதசி என்று சொல்வார்கள். இந்த பெயர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா புராண காலம் வரை போக வேண்டும். போவோமா? அதோ பாருங்கள். கரிய தேகமும் மலைக்குன்று போல் உருவமும் ஒன்று தெரிகிறதே, யாருன்னு தெரியுதா? அவன்தான் பீமன். சரியான சாப்பாட்டு ராமன். இப்போ கூட பாருங்களேன், மலை மாதிரி உணவை குவிச்சு வச்சுட்டு ஒரு கட்டு கட்டுறான். பெரும் வயிற்றுக்காரன். தூங்கும் நேரம் போக மற்ற நேரங்களில் அவனோட முக்கிய பணியே சாப்பிட்றது தான். சாப்பாடுன்னா கொஞ்சம் நஞ்சமல்ல, அண்டா அண்டாவா வேணும். பீமன் குழந்தையாக இருந்தபோது நடந்ததா ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. சரியான சம்பவம். குந்தி ஒரு பாறையில உட்கார்ந்திருந்தாலாம். பீமனோட வெயிட்டு தாங்காம கை நழுவ விட்டுட்டா. பொத்துனை கீழே விழுந்தான் பீமன். ஐயோ, பிள்ளைக்கு அடிபட்டிருக்குமேன்னு பயந்து பிள்ளைய தூக்கினா பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் விழுந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல பாறையே நொறுங்கி பெரிய பள்ளம். அத்தனை உடல் உறுதி பீமனுக்கு. சரி, விஷயத்திற்கு வருவோம். பாண்டவர்களில் பீமனை தவிர மற்றவர்கள் அனைவரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தார்கள். சாப்பிட்றதுக்கே நேரம் வந்தல. இதுல பீமன் எங்க விரதம் இருக்கிறதுன்னு மற்றவர்கள் கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். இத்தனைக்கும் பீமன் ஒன்றும் பக்தியில் குறைந்தவன் அல்ல. மற்றவர்கள் மாதிரி பட்டினி கிடக்கிற பழக்கம் இல்லை. மனதளவில் பக்தி சிறப்பையோடு உறுதியாக இருப்பான். ஒரு நாள் பீமனுக்கே தோன்றியது, நாமும் ஏகாதசி விரதம் இருக்கணும். எப்படி பசிய பொறுக்கிறது? யோசனையோட வியாசர்ட்ட போய் கேட்டான். அவரும் விரத முறைகளை எல்லாம் சொன்னார். சரி, ஒருவேளை பசி பொறுக்கலன்னா என்ன செய்யறது? முன்னெச்சரிக்கையா கேட்டான். சாதம் சாப்பிடக்கூடாதே தவிர பழங்கள், கரும்புச்சாறு, பால் போன்றவற்றை சாப்பிடலாம். விரத முறிவு வராதுன்னு சொன்னார். நல்லதுன்னு விடைபெற்று வந்தவன் மாசி மாதம் வளர்முறை ஏகாதசி என்று விரதம் இருந்தான். நேரம் கடந்து கொண்டிருந்தது. காலை சாப்பாட்டு டைமும் வந்துட்டு பீமனால் பசியை பொறுக்க முடியல. சாப்பிட்றத மட்டும் வேலையா வச்சிருந்தவன் எப்படி இருக்கிறது? ஒரு கட்டத்தில் பால் பழம் சாப்பிடலாம்னு முடிவு செய்து பழங்களை சாப்பிட தொடங்கினான். சும்மா கொஞ்சம்தான். 1000 வாழைத்தார், 1000 பலாப்பழம், 300 கரும்பு கட்டு, 1000 இளநீர் கொலை, அது போக பால் கூடங்கள் தனி கணக்கு. இப்படித்தான் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. காலை மதியம் சாப்பிட்டு கடுமையான விரதம் இருந்தானா பீமன். இந்த விரதம் இருந்ததை நினைவூட்டும் விதமாகத்தான் பீம ஏகாதசி என்று சொல்வார்கள். பீமன் சாப்பிட்ட கணக்கு வைத்து விரத நாளில் பால் பழங்கள் சாப்பிடுவது தவறில்லை என்ற கருத்து வந்தது என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து
வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.